நெக்ஸ்ட் வீடியோ வந்தாச்சு. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சிக்கன் கிரேவி எப்படி வைக்கலாம் அப்படின்னு. சிக்கனில் சிக்கன் மசாலா, லெமனு, கொஞ்சம் தயிர்லாம் போட்டு பரட்டி வச்சுட்டேன். பரட்டி வச்சுட்டு ஒரு 15 மினிட்ஸ் நல்லா ஊட்டோம். உப்பு போட்டு ஊற வச்சுருந்தோம். அப்புறம் இந்த மாதிரி ஸ்பைசஸ்லாம் போட்டு, இது பேர்லாம் சரியாக தெரியல, ஸ்பைஸ்லாம் போட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் வெங்காயம், ஒரு பச்சை மிளகாய் போட்டு, கொஞ்சம் கருவேப்பில் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அப்புறம் லைட்டாக உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டு இதுக்குள்ளே போடுறேன்னு சொல்லுவாங்க. அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ரெடி பண்ணிடலாம். இஞ்சி பூண்டு, தக்காளி, புதினா, அது பேர் என்ன, மல்லித்தலை எல்லாம் போட்டு நல்லா அரைச்சி அதில் ஊற்றிடலாம். ஊற்றி நல்லா கொஞ்சம் கொதிக்கிற மாதிரி வரணும். இன்றைக்கி நானும் பாப்பா ரெண்டு பேர் சேர்ந்து தான் சிக்கன் கிரேவி செய்யலாம் அப்படின்னு தெரியணும். ஏன்னா பாப்பா தூங்கவே மாட்டேன்ட்டா, மணி 12 ஆயிடுச்சு, அவருக்கும் கொஞ்சம் முடியல அப்படின்னு சொல்லி படுத்துக்கிட்டாங்க. நல்லா கொஞ்சம் பச்சை வாசம் போனதுக்கப்புறம் இதில் வந்து சிக்கன் சேர்த்துக்கலாம். இதுக்கு மேலே தண்ணி ஊற்ற வேண்டாம், லைட்டாக தண்ணி ஊற்றி தான் ஆரம்பிக்கும். இதுக்கு மேலே தண்ணி ஊற்றினீங்கன்னா அது ஒன்றும் இல்லாமல் போயிடும். அப்புறம் கொஞ்சம் மஞ்சப்பொடி போட்டுக்கலாம். அப்புறம் சிக்கன் மசாலா அதில் போட்டு தட்டி வச்சுருக்கனால, நம்ம ஊர் சிக்கன் மசாலா சக்தி மசாலா வந்து போட்டு நான் சிக்கனில் தட்டி வச்சுருந்தேன். இப்போ சிக்கன் எடுத்து போட்டுக்கலாம். ஒரு 1/2 kg இருக்கும், 1/2 kg, ஆமாம், 1/2 kg இருக்கும் சிக்கனு. இப்போ சிக்கன் மசாலா நம்மளோட பேக்கெட் தீந்துச்சு. லக்கி இங்கே வாங்கினது, பூனையில் வாங்கினது. ரெண்டு பேக்கெட்டையுமே போட்டுறேன் நான். கொஞ்சம் உப்பு போட்டு ரெண்டு பேக்கெட்டு ஃபுல்லாக போட்டேன். இது சில்லிக்கு பரட்டி வச்சுருக்கேன். பாப்பாவுக்கு மட்டும் சில்லி போட்டுக்கலான்னு. கொஞ்சம் மல்லித்தூள் போட்டுக்கலாம். ஆல்ரெடி போட்டேன், வீடியோ எடுக்காம விட்டுட்டேன். நல்லா கொஞ்சம் தண்ணி ஊற்றி லைட்டாக மட்டும் ஒரு அரை சொம்பு மட்டும், என்னோடய சொம்பு சின்ன சொம்பாக இருக்கும், அரை சொம்பு மட்டும் ஊற்றி நல்லா கொதிக்க விடுங்க. நல்லா கொதித்ததுக்கப்புறம் கொஞ்சம் கெட்டியாகும். அந்த மாதிரி பதத்தில் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா சிக்கன் சூப்பராக ரெடி ஆயிடும். இதுதான் நான் வைக்கிறது ரெகுலராக, இப்படி தான் வைப்பேன்.